வந்து ஹெட்லைன் ஸ்ரீ வினயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 21 21ஆம் தேதி மதியம் 3:31 ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த நாள் வரையில் கடந்த ஒரு 18 மாசமா 1.5 வருஷமா ரிஷபத்தில் இருந்து வரக்கூடிய ராகு பகவான் மேஷத்திற்கு செல்கிறார். அதே போல கீழே விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப சர்வ சாதாரணமான ஒன்று, உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குருவுடைய வக்ரம், அதிச்சாரம், இந்த அசைவுகளுக்கெல்லாம் நாம உலக மக்கள் பக்த கோடிகள் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அந்த இம்பார்ட்டண்ட் இந்த ராகு கேதுவுக்கு நீங்கள் தருவது இல்லை அப்படின்னு தோணுது. ஒரு அலட்சியமா ராகு கேது தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியமா இருக்கிறதாக நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அன்பு நேயர்களே, மிகவும் பலம் வாய்ந்த கிரகங்கள் ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஒவ்வொருத்தருடைய பர்த் சார்ட்டிலையும் அந்த ராகு கேது எங்க இருக்காங்களோ அந்த இடத்த வச்சுதான் அந்த ஜாதகர் அடைய வேண்டிய சுய கர்மாவாகட்டும், அல்லது வந்து நல்ல கர்மாவா, அல்லது வந்து ஜாதக கர்மாவா, அப்ப எந்த மாதிரியான துன்பங்களை அல்லது என்ன மாதிரியான பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம், முன் ஜென்மால அவர் என்ன தப்பு பண்ணார், எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜாதகத்துல ராகு கேது அமர்ந்திருக்கக்கூடிய பாவங்களை அடிப்படையா வச்சுதான் சொல்லப்படுகிறது. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு தான் ஜோதிட நூல்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான நவகிரகங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல் பிளானட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேதுக்கள். ராகு இருக்காரே, பிரம்மாண்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு ஜாதகனை, அது ஆணோ பெண்ணோ, ஒரு ஜாதகரை இமைப்பொழுது பை செகண்ட்ல ஒரு உயர் நிலைக்கு, ஹையர் பொசிஷன்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறதும் ராகு தான். அதே ஜாதகரை அரை செகண்டில் தலைகீழ அதல பாதாளத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதும் அந்த ராகு தான். அப்போ ராகு நினைச்சாருன்னா உயர் பதவி, அரசாங்கம், அரசாங்கத்துக்கு மேலே அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு மேலே சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அதுக்கு மேலே பிரசிடென்ட், என்னெல்லாம் ஒரு ஹையர் ரேங்க் உண்டோ அந்த எல்லா ஹையர் ரேங்க், சைரன் வைக்கிறாங்க இல்லையா மேலே சுற்றுது பார்த்தீங்களா, ஹையர் சைரன் வச்ச, அப்போ அந்த மாதிரியான உயர் பொறுப்புகள், அந்த சைரன் வந்து ரெட் கலர் இல்லையா, அந்த சவுண்டு, அது ராகு. இந்த ஒளி, ரெண்டு ஒளியுமே எடுத்துக்கோங்க, அது ராகு. அப்போ மிகுந்த உயர் பொறுப்பு, உயர் பதவிக்கு வரணும், ஒருத்தர் அரசியல்ல உயர்ந்த பொறுப்புக்கு வரணுமா, நல்லா சாதிக்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய அனுகிரகம் வேண்டும். சினிமா துறையில பேர் புகழ் வாங்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய காரகத்துவம் அங்க வேலை செய்யணும், ராகு அங்க சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த ராகு எங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாரோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு உயர் பதவிகள், பெரிய பொறுப்புகள், பேர் புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். கொடுத்து கெடுக்கக்கூடியவர் ராகு, கெடுத்து கொடுக்கக்கூடியவர் கேது. அந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போமாக. அதுக்கு முன்பாக அன்பு பக்தகுடிகளே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஸ்பெசிஃபிக்கா உங்க ராசிக்கு நல்லது செய்யணும், நல்லதை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் மார்ச் 21 அன்னைக்கு நடக்குது. இந்த பரிகார ஹோமத்தில் உங்கள் ராசிக்கு அல்லது உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ராகு கேதுடைய நல் அருளை நீங்கள் பெறுவீர்கள். வாங்க நம்ம ராசிக்கு போயிடலாம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நடைபெற இருக்கின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்துள்ள கும்பராசிக்கு இது நாள் வரையில் 4வது வீட்டில் இருந்து வந்த ராகு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 3வது வீடு என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கு வருகிறார். அப்போ 3வது வீட்டுக்கு வரக்கூடிய ராகுவால் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். ஏற்கனவே நீங்க ஒரு பட்டாம்பூச்சி போல ஒரு இடத்துல உட்காராம எங்க பார்த்தாலும் பறந்துகிட்டே இருப்பீங்க, சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யறது அப்படிங்கிறது, அல்லது ஒரு இடத்துல அவங்கள உட்கார வைக்கிறதுங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப சவாலான விஷயமா இருக்கும். அந்த அளவுக்கு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களே,
இன்னும் உங்களை ஃபாஸ்டா ஓட வைக்கிறதுக்கு ராகு பகவான் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு. இது அதிகப்படியான அலைச்சல்னு சொல்லலாம், அப்படி இல்லைனாக்கா அதிகப்படியான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அலைச்சல் இருந்ததுனாக்கா கண்டிப்பா அங்கே முயற்சி இருக்கும், முயற்சி இருந்ததுனால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே. 3-9 அமரக்கூடிய அந்த ராகு கேது 9 வீட்டுக்கு யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா கேது பகவான் வருகிறார். கும்பராசி என்பர்களே, உங்க ராசியில் குரு இருக்கும் வரை, அதாவது 2022 நவம்பர் மாதம் வரையிலும் அந்த குரு பகவான் கும்பராசியில இருந்து உங்களுடைய 9 வீடாகிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை தொடர்பு கொள்கிறார். அப்ப அதுக்கு அப்புறம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய 9 மாதங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்களாக அமைகிறது. அப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தவரையில் 3-9 அமர்கிறார்கள். அதனால வருமானங்கள் அதிகரிக்கும், வளர்ச்சி அதிகரிக்கும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் கும்பராசி அன்பர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும், முயற்சிகள் வெற்றி பெறும். அதே சமயத்துல புதிய உறவுகள், நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள், அவர்கள் மூலமாக உங்களுடைய தொழில் பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு. அதே போல வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகி இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. டெண்டர் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாமும் விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல வேலை வாய்ப்புகள், கும்பராசியை பொறுத்தவரை வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். உங்களுடைய ஹையர் ஆபீசர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இதுவரை பேசாமல் இருப்பாங்க அல்லது அன்சப்போர்ட்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பார்களே, ஆனால் நிச்சயமாக கும்பராசி என்பர்களே, ஜாபை பொறுத்தவரை உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம், எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். நீண்ட நெடும் காலமாக வேலை இல்லாம காத்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு ஜாப் ஓபனிங் நல்லா இருக்கும். அதே போல டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடையாது, அதாவது இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாகவே இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு, பதவி பட்டங்கள் கிடைப்பவும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல கும்பராசியை பொறுத்தவரையில அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெயர்ச்சியாக இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைகிறது. ஸோ அரசியலை பொறுத்தவரையில் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான், 9 இருக்கக்கூடிய கேது பகவான், இவங்க இருவரும் சேர்ந்து உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார்கள், ஒரு மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த மகாலட்சுமி யோகம் என்பது பண வரவை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ கும்பராசி என்பர்களே, பண வரவில் அல்லது தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் விலகும். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். பண கஷ்டங்கள், ஃபண்டு டிமாண்ட் இருக்கும், ஏனால் அவை எல்லாம் குறையும். அதே போல லோன் ப்ராப்ளம், பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நீங்கள் கட்ட வேண்டியது, வட்டி கட்டுறது, கொடுக்க வேண்டியது, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வீண் பற்றிய அவமானங்கள் இருந்தது என்று சொன்னால் அவை எல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கும் அங்கங்கே செட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம், மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள், அதே போல மாந்திரிக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை எல்லாமே உரிய நல்ல ஒரு குரு கிடைச்சி அவர் மூலியமா உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் மூலமாக நன்மை நடக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப எப்படி எடுத்துக்கொண்டாலும் கும்பராசியை பொறுத்தவரையில் 3-9 அமரக்கூடிய இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நன்மை செய்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, இவ்வளோ நேரம் நம்ம இந்த ராகு கேது பயிற்சி பரிகாரங்களை பற்றி, பயிற்சிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் பதிவின் மத்தியில் சொன்னதைப் போல இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் நினச்சதை சாதிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, ஜெயிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, வெற்றி பெற வேண்டும் என்று நினச்சிங்கனாக்கா, உங்கள் துன்பம் நீங்க வேண்டும் என்று நினைத்தீர்களே என்று சொன்னால், ஆரோக்கியம், குடும்பம், மகிழ்ச்சி, கவலை, பயம், செய்வினை கோளாறுகள், ஆயுள், ஆரோக்கியம், இதில் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால்
இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். அப்படி கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சன்னேசன் குருஜி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.